ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கட். நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து, ஒரு நபர் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது, அது எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பொதுவாக சில லக்னங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது 10 வருடம் இயங்கக்கூடிய கிரகம் மாற்றத்தின் போது தான் ஒரு தீர்வு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது 10 வருஷம் இயங்கக்கூடியது. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 2018 இவருடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக இருக்குது. 2028 வரைக்குமே அவருக்கு மேஷ லக்னம் அப்படிங்கிறது அக்ஷய லக்னம். இப்போ அவருக்கு என்ன நட்சத்திர புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் 2ம் பாதம். அவருடைய வயது 41 வயசு அப்படிங்கிறது நடக்கிறது. இந்த பரணி நட்சத்திரம் 2ம் பாத அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 4ம் இடத்துல இருக்கிறாங்க. ஜாதகர் நல்லா இருக்கிறாரு, ஆனால் அவருடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீராத பிரச்சனையாக இருக்குது. 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 7ம் இடத்துல இருக்கிறாரு. யாரால? சமூகத்தின் மூலமாகவே, நண்பர்களின் மூலமாகவே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஜாதகர் இதை அனுபவிக்கிறாரானா? கண்டிப்பாக அனுபவிக்கிறார். இது என்னன்னா, ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றி வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இந்த நிலை இந்த மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. இந்த லக்னத்திற்கு நீங்கள் 6ம் அதிபதி அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா 6ம் அதிபதி 6லேயே இருக்கிறாங்க. அப்போது இந்த 10 வருடம் இயங்கக்கூடிய மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது 10 வருடம் முடிகிற வரைக்குமே 6ம் அதிபதி 6ல இருந்ததுனால ஜாதகருக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ 5ம் அதிபதி நல்லா இருக்கிறாரு சூரிய பகவான், பூர்வீகம் நல்லா இருக்குது, குழந்தைகள் நல்லா இருக்காங்க, மனம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஏதோ ஒரு இரிட்டேஷனில் ஜாதகர், என்னதான் எனக்கு உணவு இருந்தது, இருப்பிடம் இருந்தது, நம்ம சொல்லலை உண்ண உடை உணவு உண்ணவதற்கு உணவு இருப்பதற்கு இருப்பிடம் இருந்தாலுமே மன நிம்மதி இருக்குமானா இந்த பிரச்சனையினால், அதாவது தீராத பிரச்சனை, கடன், அந்த கோர்ட்டு கேஸு சம்பந்தத்தினால ஜாதகர் ஒரு நல்ல ஒரு தன்மையில் இருப்பாரார்னா இருப்பார். நண்பர்கள்ட்டையே நம்ம பேச முடியாத ஒரு தன்மையை தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். தொழிலும் அதே மாதிரி தான் இவருக்கு இருக்கும். 10ம் இடம்னு சொல்லக்கூடியது இவருடைய தொழில் ஸ்தானம். 10ம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ம் இடத்துல இருக்கிறனால தொழிலை மாற்றி மாற்றி தொழில் செய்ய முடியாது இவருக்கு. வேலையை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். நிரந்தரமான வேலையோ இல்லைன்னா நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்மையோ இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த 2018 2028 வரைக்கும் ஜாதகருடைய தன்மைகள் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இவருடைய முயற்சி அப்படிங்கிறது ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ராகு அப்படிங்கிறதுனால விடாமுயற்சி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் அடுத்த கட்டம் என்னது அப்படிங்கிறது ஓடக்கூடிய ஒரு தன்மையும், இவருடைய தைரியம், மனோதைரியம் அப்படிங்கிறது தைரியம் அப்படின்றது சொல்லுவோம் 3ம் பாவகம், அந்த தைரியமும் அப்படிங்கிறது ராகு பகவான் அமர்ந்ததுனால இந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம ராகு கேதுக்களை பொதுவாக பார்க்கறது கிடையாது, ஆனால் இந்த 3ம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கும் போது இந்த ஜாதகருக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தையும் முயற்சியும் இந்த ஜாதகருக்கு தொடர் நடவடிக்கைகளாக கொடுத்துட்டுருக்கோம். யார் மூலமானா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஆப்போசிட்டில் யாரையாட்டி பார்த்தாட்டி அவனை விட ஒரு படி மேலாக வரணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே ஜாதகருடைய தன்மைகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், மாற்றமே முடியாது. இவங்கள்ட்ட கேட்டாங்க கோர்ட்டு கேஸ் எப்போ சால்வ் ஆகும்னு. இந்த நட்சத்திரம் முடிந்து இப்போ பரணி நட்சத்திராதிபதி 4ம் இடத்துல நாளாக தான் இருக்கிறாரு. பொதுவாக சார் சொல்லக்கூடியது, எப்போதுமே பொதுவுடைய மூர்த்தி சார் சொல்லக்கூடியது, 4ம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா நம்மளை அடுத்த இடத்துல சிந்திக்க விடாத ஒரு தன்மையை, ஒரு இடம் விட்டு ஒரு இடமோ இல்லைன்னா நம்மளை அப்படியே உட்கார வைக்கும்பாங்க, அந்த மாதிரி நிலைமையை தான் இவருக்கு கொடுக்கும். அதே மாதிரி இருக்கிற இடமே சுகம் அப்படிங்கிற தன்மையை இந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும். ரொம்ப ஒரு தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக இருப்பார். இந்த ஜாதகருக்கு இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே, இவருடைய வயது தற்போது 41, இன்ன அந்த பரணி 3, பரணி 4, அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் 1ம் பாதம் முடிகிற வரைக்குமே இவருக்கு இந்த தீராத கடன், தீராத பிரச்சனை அப்படிங்கிறது, கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, ஜாதகர் ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது செய்து கொண்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அது முடிகிற வரைக்கும் ஜாதகருடைய நிலை அப்படிங்கிறது அப்படி தான், இதை அனுசரித்து தான் அவர் வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கிரகங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் வாழ்க்கை. அவர்கிட்ட சொல்லியிருக்கோம்,
இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதை தவிர வேற எந்த முயற்சியுமே எதுவுமே புதிதாக செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அவருக்கு கூறப்பட்டது. இவருடைய லக்னம் அனுசரித்து, லக்ன புள்ளிகள் அனுசரித்து அவருக்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் வலுப்படுத்தாமல், இந்த கடன் அப்படிங்கிறது அதிகமாக ஆகாமல் இந்த ஜாதகருக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இவர் பிஸ்னஸ் பண்ணுறேன், வேலை பண்ணுறேன்னு புதிய முயற்சிகள் அடிக்கடி பண்ணி அதில் தோற்று போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய, அதாவது கிரகம் ஆறில் இருக்கிறனால முயற்சியே இவருக்கு பிரச்சனை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இவர் வாய் அப்படிங்கிறது சம்சாரி, அதாவது பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவருக்கு சரியாக இருக்காது. இதை சரிப்படுத்தினால் அவர் நன்றாக இருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு சொல்லியிருக்கு. நம்ம இவருக்கு என்ன பரிகாரம் செய்தால் இவர் கொஞ்சம் அமைதியாகவும் தன்னிலை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு கிடைக்குமோ அதை நமக்கு அவருடைய லக்னம் அனுசரித்து கூறப்பட்டது. நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.